ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ இருந்தானே பார்க்க போகிறீங்க ஒரு சின்ன வ்ளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் கம்பெனியில் வந்து இயர்லி இயர்லி வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க சும்மா ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி மீட்டப் மாதிரி ஸோ அதுக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம் சம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அதை பற்றி தான் இந்த விலாகில் பார்க்கப் போகிறோம் இதுதான் என்ட்ரன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே அழகாக இருந்தது அப்புறம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் செம்மையாக ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பானிபூரி சாட் ஐட்டம்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பாட்டு டான்ஸ் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் பேர் வந்து என்ட்ரோல் பண்ணியிருந்தாங்களாம் வித் ஃபேமிலியோட வரனால அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்பேஸ்மே நிறையா இருந்துச்சு இங்க வந்து டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி இருக்கு எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போனா அங்க வந்து டெசர்ட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு இங்கே வந்து நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது எதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லலாம் சாப்பிட்டாரு நான் வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லலாம் சாப்பிட்டேன் பிகாஸ் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டா ஏதாச்சும் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெஜிடேரியன் தான் மேக்ஸிமம் வெளியே போனால் சாப்பிடுவேனே அதுக்கப்புறம் அங்கே டிராக்டர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கிட்ஸ் செக்ஷன் இருந்தது மேக்ஸிமம் நாங்கள் கிட் செக்ஷனில் தான் இருந்தோமே தம்பியில் செம்ம ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஹைட்டாக இருப்பாங்களா அந்த மனுஷங்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோரேமான் அதுக்கப்புறம் இந்த சோட்டா பீம் அந்த மாதிரி பொம்மைங்களெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் சூப்பராக இது வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ஜாலியாக பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணச்சுங்க கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ட்ரெயின் அப்புறம் நிறையா கேம்ஸ் இருந்தது நம்மளால வந்து விளையாடவே முடியாது அவ்வளோ கேம்ஸ் இருந்தது நாங்கள் அப்படியே ஒன்று பார்த்துட்டு போனோம் சரி இது வந்து சுஜித்துக்கு வந்து கொஞ்சம் விளாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிட்டு போய் விடுறோம் அவன் போகவே மாட்டிக்கிறான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சரி எப்படியோ ஒன்று போடா அப்புறம் ராடி பண்ணி எப்படியோ நிக்க வச்சுட்டோம் அதுக்கப்புறமா அவன் வந்து உள்ளே போகவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தூக்கிட்டு வந்துட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வரிசையா பார்த்துட்டே வந்தோம் அப்பதான் வந்து நம்மள நிக்க வச்சு அந்த கேமரா ஃபோன் வந்து சுத்தும் இல்லை அந்த மாதிரி சுற்றி நிற்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கே அவ்வளோ க்யூ இருந்தது அங்கே க்யூவில் நின்று அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹிந்திலெலாம் தான் அந்த லெட்டர் வச்சுட்டு பிடிக்கிற மாதிரிலாம் இருந்தது நாங்கள் சேர்ப்போம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அப்படியே நின்று போஸ் மட்டும் சும்மா கொடுக்குற மாதிரி நின்று ஃபோட்டோலாம் மீன்ஸ் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேரில் வந்து போடுவாங்க பின்னி போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கூட இருந்தது நிறையா கேம்ஸ் இருந்தது அந்த பலூன் ஷூட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மெகந்தி மாதிரி வைக்கிறது இதே மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது பிள்ளைங்களாம் விளாடுற மாதிரி நான் இல்லை ஹிந்திலலாம் வச்சுருந்தாங்க போர்டெலாம் அதுதான் இது அந்த சுற்றி எடுக்கிறது

உண்மையாக சொல்லணுன்னா இந்த சாப்பாடு விடு வச்சுருந்தாங்க பாருங்க ரொம்ப கேவலமாக இருந்தது எதுவுமே நல்லாவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு அல்வா டெசர்ட்டில் வந்து அல்வா மாதிரி பண்ணியிருந்தாங்க அல்வா ப்ரௌனி இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது மற்றபடி எனக்கு எதுவுமே பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்களா ஸோ அவங்க கூடலாம் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண ப்ளே பண்ண சுஜித்து சா அவன் என்னமோ அவனுக்கு தெரியிற ஸ்டெப் எல்லாம் போட்டு போட்டு செம்ம ஜாலியா ஆடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா கூடயும் நல்லா அட்டாச் ஆகிட்டான் அந்த பாப்பாவும் இவனும் ரெண்டு பேரும் செம்மா டான்ஸ் இருந்தாங்க அதுதான் இருக்காங்க பாருங்களேன் அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் தனியாக வந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போனால் வந்தாவது கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது நிஜமாலுமே வீட்டிலே இருந்துட்டு வெளியே போனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக அந்த டே வந்து ரொம்ப மறக்க முடியாத டேவாக தான் எங்களுக்கு இருந்துச்சு ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தமிழ் ஆளுங்களும் இங்கே இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் தான் இருந்தது பேசிவிட்டு ஜாலியாக முடிஞ்சது அந்த டே அப் அப்படி தான் முடிஞ்சது அந்த பாப்பா வேற வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஆனாலும் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல பிகாஸ் அந்த பொண்ணு வந்து வேறு லாங்குவேஜ் நான் தான் சொன்ன சோட்டா பீமு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதுதான் சோட்டா பீமா எல்லா குழந்தைங்களும் வந்து கை கொடுத்துட்டு ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க கூடயே நிற்க வச்சு இவங்களையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்தோம் மறுபடியும் தம்பி டான்ஸு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தான் இவனை சுற்றி 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 பிடிக்கிறது பெரிய விஷயமாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு லக்கி ட்ரா கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த கூப்பன் கோ கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி ஏதாச்சும் கிஃப்ட் ஆம்பர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க லைக் வாட்ச் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க ஏசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க பட் நமக்குலாம் எதுவும் கிடைக்கல சும்மா போயிட்டு வந்தாச்சு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரத்துக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு மணி பக்கம் ஆயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு வரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியூசூன்